இந்த நாளிலே தேவனோடு கொடுக்கிற இந்த வார்த்தை இந்த காலையிலே நான் ஒரு தினதியானம் வாசித்தேன். ஒரு நாள் வாசிக்கிறது உண்டு. இந்த நாளினுடைய தினதியானத்தில் ஒரு தேவனுடைய மனை இப்படி எழுதியிருக்கிறார், த பியூட்டி ஆஃப் த ஹவுஸ் இஸ் இன் ஆர்டர். ஒரு வீட்டினுடைய அழகு எல்லாமே இங்கே கிரமமாக இருக்குமா? The beauty of the house is in order. ஒரு வீட்டினுடைய அழகு என்னென்னா, சோஃபா இல்லை, ஏசி இல்லை, எல்இடி டிவி இல்லை, அங்கே இருக்கிற அந்த ஆர்டர், ஜபம், வேத வாசிப்பு, ஆலயம், இரண்டு பேரும் கவனிங்க. The beauty of the house is not decorated by the flowers. அலங்காரங்கள் அல்ல, புரிஞ்சுக்கிறீங்களா? கார்பெட்ஸ் அல்ல, அங்கே இருக்கிற விலையுயர்ந்த பொருட்கள் அல்ல. த பியூட்டி ஆஃப் த ஹவுஸ் இஸ் இன் ஆர்டர். எல்லாமே ஒழுக்கமாக இருக்கும், ஒழுங்காக இருக்கும், ஜபம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும், ஆராதனை இருக்கும், துதி இருக்கும். உங்கள் ரெண்டு பேருக்கும் இரண்டாக சொல்லுகிறார், த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ் இஸ் கண்டென்மெண்ட். ஒரு வீட்டினுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால், போதும் என்கிற மனம். த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ் இஸ் கண்டென்மெண்ட். ஒரு வீட்டின் ஆசீர்வாதம் எதுன்னா போதும், போதும் என்கிற அந்த மனசு. நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்கணும், ரெண்டு பேருமே. அவர் அது வாங்கிட்டார், இவர் இது வாங்கிட்டார், அவர் வீடு வாங்கிட்டார், அவர் கார் வாங்கிட்டார். த பியூட்டி ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஆர்டர். எல்லாமே டிஸ்ஆர்டர். சாப்பிட்ற நேரத்தில் தூங்குறது, தூங்க நேரத்தில் சாப்பிட்றது, ஜோம் பண்ணுன்னா அப்போ தான் வேறு ஒன்று பண்ணுறது. எவ்ரிதிங் இஸ் டிஸ்ஆர்டர். எத்தனையோ குடும்பங்களில் பார்க்குறேன், எல்லாம் எவ்ரிதிங் டிஸ்ஆர்டர். ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் போகணும், அன்றைக்கி தான் துணி துவைக்கணும், அன்றைக்கி தான் கறி வாங்கணும், அன்றைக்கி தான் ஆயில் பாத் பண்ணணும். எவ்ரிதிங் ஷுட் பி இன் ஆர்டர். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த ஹவுஸ். இரண்டு பேரும் சாகிற வரைக்கும் மறந்துடக்கூடாது. உங்கள் வீட்டினுடைய அழகு, உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஆர்டர். இரண்டாவது, த பிளஸ்ஸிங் ஆஃப் த ஹவுஸ் இஸ் த கண்டென்மெண்ட். இங்கே நிறைய குடும்பங்களில் அந்த எண்ணம் இல்லை, இது போதும், இந்த வருமானம் போதும், இந்த வாழ்க்கை போதும், தேவன் கொடுத்த இந்த நிலைகள் போதும். அது வாங்கணும், இது வாங்கணும், 2.5 லட்சத்தில் வண்டி வாங்கணும் தேவையில்லை, ஆப்பிள் ஃபோன் வாங்கணும் தேவையில்லை. த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ் இஸ் த கண்டென்மெண்ட், அந்த நிறைவு. ரெண்டு பேருக்குமே அது வாங்கணும், இது வாங்கணும் வேண்டாம். நான் பேசும்போது அறிந்து பேசுகிறேன், உணர்ந்து பேசுகிறேன், என் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணதை பேசுகிறேன். கண்டென்மெண்ட் போதும், ஒரு மன நிறைவு. ரெண்டு பேருக்கும் மூன்றாவது, த க்ளோரி ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒரு வீட்டினுடைய மகிமை அடுத்தவங்களை உபசரிக்கிறது. விதை புரியுதா? சாப்பிடுங்க, உட்காருங்க, எப்போ போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது. சில பேர் அந்த பழங்கிறது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எத்தனை வீடுகளுக்கு போகிறேன், அன்றைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறேன், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறேன். போகும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா காஃபி சாப்பிட்டு போங்கன்னு. அந்த ஐயா சொல்கிறாரு, நம்ம வீட்டிலலாம் அவர் சாப்பிட மாட்டாருன்னு. இது செட்டப், புரியவே இல்லை. அவ்வளோ நேரம் இருந்தேன், செருப்பு போடுமா சொல்கிறாங்க அந்த அம்மா, டீ சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு போங்க ஐயான்னு. அந்த பெருந்தலைவர் சொல்கிறாரு, நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டார். இதெல்லாம் ஒரு செட்டை தெரியுது அவங்களுக்கு. திரும்ப சொல்லுகிறேன், த க்ளோரி ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. புரியுதா? அதுக்கு நிகையமே செய்வார் நினைக்கிறேன். நீங்களும் செய், நீயும் செய்ய ட்ரை பண்ணேன். த க்ரௌன் ஆஃப் த ஹவுஸ், ஒரு வீட்டினுடைய கிரீடம் காட்லினஸ், தெய்வ பக்தி. முதல் சொன்னேன், த பியூட்டி, மேக்கப் இல்லை. இதெல்லாம் பண்ணிக்கங்க, இப்போ பண்ணிக்கங்க. எவ்ரிதிங் ஷுட் பி இன் ஆர்டர். கர்த்தருடைய நாளில் இடி இடித்தாலும், மழை பெஞ்சாலும், புரியுதா? உங்கள் அம்மா கோச்சிக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்தாலும், அம்மா வீட்டில் இருங்க, நாளை இது போயிட்டு வரேன், அப்புறம் வந்து பேசுகிறேன். பாதி வழி வந்துட்டாங்க, பரவாயில்லை. உங்கள் அம்மா சபைக்கு வரவங்க தான், நீங்கள் என் வீட்டில் கூட. எங்கள் மாமா வந்தார், எங்கள் சித்தப்பா வந்தார், எங்கள் பெரியப்பா வந்தார். இந்தாங்க சாவி, வீட்டில் இருங்க, நான் வருவேன். ஆர்டர். எவ்ரிதிங் இஸ் டிஸ்ஆர்டர். இன்னைக்கு பிள்ளைகள் அதனால பாருங்கள், பிள்ளைகள்லாம் டிஸ்ஆர்டர். இவ்வளோ சொன்ன விசுவாசிங்க,
சபைக்கு வரணும், அவிசுவாச சாப்பாட்டுக்கு போகணும்னு சொன்னேன். ரைட், எவ்ரி திங் ஷுட் பி இன் ஆர்டர். த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஹவுஸ் இஸ் கண்டென்ட்மெண்ட். ஒரு ரெண்டு பேரும் சொல்கிறேன், ஆசீர்வாதம் என்பது வீடும் காரும் பங்களா அல்ல. ஆசீர்வாதம் என்பது ஏசி அல்ல. ஆசீர்வாதம் என்பது ஐஃபோன் அல்ல. தேவன் தந்த மன நிறைவு, தேவன் தந்த மனதை போதும் என்கிற அந்த மனம், இதான் என் வாழ்க்கை. நான் கற்றுக்கொண்டேன், இல்லாத ஒண்ணுக்காக இயங்கக்கூடாது, இருக்கிற ஒண்ணுக்காக நன்றி சொல்றோம். இல்லாத ஒண்ணுக்கு இயங்கக்கூடாது. நான் இயங்கினதே இல்லை இது வரைக்கும், சின்ன வயசுல இல்லை, இப்போ இல்லை. அதாவது இல்லாத ஒண்ணு பொறாமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதானா? இல்லாத ஒன்றுக்காக பெருமூச்சு விடுவதான் வேண்டாம். உனக்கு தேவை என்றால் தேவன் தேடி வந்து தருவார். இது தேவை அப்படி நிகழ்மையாக தெரிஞ்சுச்சுன்னா யார் மூலமா தேவன் தருவார்? இது சத்தியம், இது நிஜம். மூன்றாவது, க்ளோரி ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. உங்க வீட்டுடைய மகிமையே அடுத்தவங்களை அன்பா பேசுது. வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, மூஞ்சி தூக்கி ரொம்ப நினைச்சக்கூடாது. உங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கலாம், அதை அங்கே வெளிப்படுத்தக்கூடாது. டபால் டமால் டிமில் டிமில் அங்கே அப்படி போடுறது, தூக்கி அடிக்கிறது, பிள்ளைகள் பிறந்து அது மேலே காட்டுறது, நோ. த க்ளோரி ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. அவங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா உங்கள் அம்மா அப்பா மாதிரி பார்க்கணும், அதே மாதிரி அவங்க அம்மாவை உங்கள் அம்மா மாதிரி பார்க்கணும். நாட் மதர் இன் லா, மதர் இன் லவ். மதர் இன் லா என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இல்லவே இல்லை. மதர் இன் லவ். உங்கள் வீட்டுடைய கிரீடம் எது தெரியுமா? தெய்வ பக்தி அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பல முறை வாசித்திருக்கிறேன், இன்றைக்கு இந்த வார்த்தையை ரொம்ப தொட்டுச்சு. 128 சங்கீதம் முதல் வசனம், 51 படிக்கிறேன், 51 படிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து, வசனத்துக்கு பயந்து, தேவ சித்தத்துக்கு பயந்து, ஊழியனுக்கு பயந்து, ஆவியானவருக்கு பயந்து. 128 சங்கீதம், அவன் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதலாம் சங்கீதம் சொல்லுது நடவாமல் இருக்கணும். முதலாம் சங்கீதம் நடவாமல் நெகட்டிவ், 128 சங்கீதம் பாசிட்டிவ். போட்டிருக்குது நடவாமல். இங்கே என்ன சொல்கிற தெரியுமா? நடக்கிறவன். ஒரு நாலு குறிப்பு மேகமாக சொல்ல விரும்புகிறேன். தமிழ் பைபிளில் அவன் நடக்கிறவன் எவனோ, என்ன கவனி எல்லாரும், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், புரிஞ்சா உங்களுக்கு? இன்னைக்கு ரொம்ப பெரிய செலிபிரிட்டிஸ் யாரும் இங்கே இல்லை, அரசியல்வாதிகள்லாம் வரல, ஆனால் ஆண்டர் வந்திருக்கிறார். நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். என்னங்க அந்த வார்த்தைக்கு, தேவன் பேசும்போது அவருடைய வார்த்தைக்கு ஆலயத்தில் கவனிங்க. நீங்கள் எப்படி இருக்க, உங்கள் பிள்ளைங்க இருக்கும் அங்கே, எங்கள் உலாத்தி பயந்து ஆலயத்துக்கு பயந்து, ஊழியத்துக்கு பயந்து, வார்த்தைக்கு பயந்து, தேவ சித்தத்துக்கு பயந்து. அதை மட்டும் நான் சொல்ல, அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ள. ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்குது, ஹாப்பி இஸ் த மேன் அப்படின்னு போட்டிருக்குது. தமிழ் பைபிளில் பாக்கியவான் போட்டிருக்குது. இன் இங்கிலீஷ் பிளஸ்ட் இஸ் த மேன் ஆரம்பிக்கும். பேர்ப்பில் ஹாப்பி வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்கும். பிளஸ்ஸிங் ஆங்கிலத்துல இருக்குது, இஸ் அனுப்பி இங்கிலீஷ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள் பிளஸ்ட் ஆர் ஆ ஆரம்பிக்கும் போதே பிளஸ்ஸிங். கேமியா மாமியார் மாமனார் கொடுக்கறதுலாம் பிளஸ்ஸிங் இல்லை, அது வரும் போகும். புரியுதுங்களா? அந்த கட்டில் ஒரு நாள் கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 10 இருக்கும், எல்லாமே அப்படி தான். ஆனால் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த லார்ட் மேக் இட் ரிச். பயந்து சொல்லுங்க, ஆங்கிலத்தில் அப்படி போடுறது ஹாப்பி இஸ் த மேன். புரியுது, ஹாப்பி இஸ் த மேன். யாருக்கு ஹாப்பி? பொன்பொருள், பிஎம்டபிள்யூ, அப்பார்ட்மெண்ட்டு, புரியுதுங்களா?
அங்க ஒரு பிளாட் போய் மாறல, நோ, பயந்து வாழ்கிறவன். அங்க இப்படி போட்டிருக்குது, ஏன் தெரியுமா? என்ன பாருங்க, இப்படி போட்டிருக்குது, யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் தி ஹாப்பி காட். தமிழ் இங்கிலீஷ் புரியுதா? யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் ஹாப்பி காட். என்னங்க? யூ ஆர் எ சைல்ட் ஆஃப். அப்போ ஹாப்பி காடோட சைல்ட் நீ என்ன, நீ எப்படி இருப்ப? நேற்று என் பேத்திட்ட சொன்னேன், நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், எங்கள் தாத்தா அப்படி இல்லையே. புரியுதா? எங்கள் தாத்தா நான் சொன்ன, கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், எனக்கு பணத்துள்ள அருமை தெரியும், இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் அப்படி வளர்ந்தீங்க, ஆனால் எங்கள் தாத்தா அப்படி இல்லை, எங்கள் தாத்தா அப்படி இல்லை, நாங்கள் இப்படி இருக்கிறோம். ஆங்கிலத்து போட்டுருது, யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் ஹாப்பி காட். நீ யாருடைய பிள்ளை? யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் எ ஹாப்பி காட். நான் யாருடைய பிள்ளை? இறங்க வேறு தெளிவாக சொல்லுங்களேன், யாருடைய பிள்ளை? ஐ எம் எ சைல்ட் ஆஃப் எ ஹாப்பி காட். ஒரு மகிழ்ச்சியின் தேவன் பிள்ளை என் வாழ்க்கையில் தேவன் மகிழ்ச்சியை தருவார். எல்லாம் வரும், வரும், புயல் வரும், சூறாவளி வரும், புரட்டெல்லாம் வரும். புரியுதா? இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு. இன் இங்கிலீஷ் திஸ் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் ஆல் த பிளெஸிங்ஸ். வாழ்வின் எல்லாவற்றுக்கும் அதுதான் மூலைக்கல், கார்னர் ஸ்டோன். தமிழ் புரியுதா? வாழ்வின் எல்லாவற்றுக்கும் அது அஸ்திபாரம். இது அஸ்திபாரம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஃபார் ஆல் த பிளெஸிங்ஸ். நம்பர் டூ, நம்பர் டூ, கவனிங்க. வாழ்வில் எல்லாம் வரலாம், எனக்கு கவனிங்க எல்லாரும். தெர் வில் பி ஏ சம் பேட் டேஸ், குட் டேஸ், அப்ஸ் அண்ட் டவுன், எல்லாம் வரும். அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் யாருடைய பிள்ளை? எ சைல்ட் ஆஃப் ஹாப்பி காட். அப்படி எ சைல்ட் ஆஃப் ஹாப்பி காட்னா அந்த ஆண்டவர் அவர் வழி நடக்கும்போது எல்லாம் பார்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இப்படின்னு சொல்றாரு அந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றார் ஒருத்தர், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், ஐ ஆம் த ஜாயிண்ட் ஹியரர்ஸ் ஆஃப் த காட். அதாவது அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய சுதந்திரத்துக்கு நான் சொந்தக்காரன். யாருடைய பிள்ளை நானு? அவருடைய மொத்த சுதந்திரத்துக்கு நீங்கள் பிள்ளைகள். வானம் அவருடையது, பூமி அவருடையது, எல்லாமே அவருடையது, நீங்களும் அவருடையவர்கள். எப்படி தெரியுமா உங்களுக்கு சொந்தம் அது? அவர் அவருக்கு பயப்படும் போது, சொல்லுங்க, அவருக்கு பயப்படும் போது, I'm the child of a happy God. When I fear God, I am the joint heir of God. தமிழில் சொல்றேன், அவருடைய சுதந்திரத்திற்கு என்னையும் பங்குதாரை மாற்றிக் கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்க. ரைட், உனக்கு தெரியுமா? God is eternal, eternal God. எப்படி சொல்றேன், அவருடைய ஆசீர்வாதம் நித்தியமானது. அப்படினால் அவரோடு இருக்கிற நானும் எனக்கு கொடுக்கிற ஆசை நித்தியமானது. நான் சொல்ல புரியுங்களா? His blessings are eternal. அப்போ அவர் பிளஸ்ஸிங் இட்டர்னா, இட்டர்னல்னா அவர் கொடுக்குற பிளஸ்ஸிங் எப்படிதான் இட்டர்னல் தான். தமிழ் புரியுதா? அவருடைய ஆசீர்வாதங்கள் நித்தியமானது. அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள்லாம் மனுஷன் கொடுத்தாலும் சலிச்சிருவோம். இப்போ பார்த்தாலும் என்னது, வந்து நேர்கிறேன், அடுத்த நாள் கேட்பேன், எப்போ போவது? அம்மா அப்பா கொடுத்தா கூட தற்காலிகமான ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த நித்திய ஆசீர்வாதம். அடிக்கடி அங்கே அம்மா வீட்டுக்கு போடுறது ரொம்ப சலிச்சிருவோம் அந்த அம்மா கூட. Because he is a God of eternal blessing. God nithya aashirvadikkiravar ungalaiyum nithyame aashirvadippar. Adha moondravana selarumbugiren. Right, the fear of God is the adhavadhu basic for all the future blessing. Ella edirgalathirkum avar vali nadandhina aangilathula padikina tamilla solranga, the fear of God as a present and future blessing. கர்த்தருக்கு பயப்படும் போது நிகழ்கால ஆசீர்வாதம், எதிர்கால ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படும் போது பிரசன்ட் பிளஸ்ஸிங், ஃபியூச்சர் பிளஸ்ஸிங். நான்காவது குறிப்பு, கர்த்தருக்கு பயப்படும் போது ஃபியர் ஆஃப் த காட் இஸ் ரெஸ்டிங் அப்பானிங். இத்தனை அர்த்தம் போட்டுருது. அவருக்கு பயந்தா பயந்து வாழறவங்க அவர் மாபே சாஞ்சிடலாமா? தாழும் ரெண்டும் வீக்காக தான் இருக்கிறீங்க. The fear of God is resting upon him. கர்த்தருக்கு பயப்படுறவன் அவன் மார்பில் எப்பவுமே இருப்பானான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் தோல்மையில் இருப்பீங்க, அவர் மார்பில் இருப்பீங்க, அவருடைய உள்ளத்தில் இருப்பீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன். நான்காவது குறிப்பு கவனிங்க, The fear of God will be, the blessing will be in all conditions. எல்லா நேரங்களும், அது முன்கரே சொல்கிறேன், ஆல் ஏஜஸ், ஆல் கண்டிஷன்ஸ். தமிழை சொல்கிறேன், இந்த கர்த்தருக்கு பயப்பட தமிழ் அழகாக போட்டிருக்குது.
எவனோ என்னங்க வயசு இருக்குதா உனக்கும் பொருந்தும் இருக்கிற ஆல்பர்ட் ஐயாக்கும் பொருந்தும் வயசு இருக்குதா சென்னையில் பிறந்து கிராமத்தில் பிறந்து அமெரிக்காவில் பிறந்து காரைக்குடியில் பிறந்து எங்கே வேணா பிறக்கலாம் ஒரே ஒரு கண்டிஷன் என்னது எந்த குடும்பத்தோடு பிறக்கலாம் படிக்காத குடும்பத்தில் பிறக்கலாம் பாமர குடும்பத்தில் பிறக்கலாம் அடி மட்டத்தில் பிறக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா யூ வில் கெட் ஆல் தி பிளெஸிங்ஸ் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் நிகழ்காலத்தின் ஆசீர்வாதங்கள் எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா அம்மா அப்பா ஆசை நல்லது ஆண்டர் ஆசை எப்பவுமே நல்லது ஐந்தாவது குறிப்பு ஐந்தாவது குறிப்பு The fear of God is essential. இந்த இப்படி சொல்ல விரும்புகிறேன் தேவன் தேவனுக்கு பயப்படுற பயம் வந்ததுன்னா நீங்கள் தீமைக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒருத்தர் அழகாக சொன்னார் அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு அதாவது தமிழ் எடுத்து போடுங்க நடக்கிறவன் என்ன நடிக்கிறவன் நடிக்கிறவன் நீங்கள் 190 பேர் எப்படி தான் 190 பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா போடா வாடா இங்கே வந்து எப்படி நடிக்கிறவன் அல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க சூப்பராக நடிக்கிறீங்களே சில நேரத்தில் நடிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் அல்ல பாஸ்ட் உள்ளே போனால் பிளஸ்ஸிங் டிவி பாஸ்ட் வெளியே போயிட்டானா விஜய் டிவி நடிக்கிறவன் அல்ல நடக்கிறவன் நீங்கள் நடிப்பீங்க நடப்பீங்களே தெரியாது நீங்கள் நடப்பீங்கன்னு தெரியும் எனக்கு நடிக்கிறவன் எவனோ நடிப்பு யார் வேணால் நடிக்கலாம் இந்த பசங்களாம் சூப்பராக நடிக்கிறாங்க ஸ்கூலில் பாரதியார் மாதிரி அம்பானி மாதிரி நடிக்கலாம் ராத்திரிலாம் ராஜா விஷம் போடுறான் காலையில் பத்து ரிஷா ஓட்டுறான் எது உண்மை நடிக்கிறவன் அல்ல நடக்கிறவன் கவனியால் என்ன போட்டுருது இன்னொரு போட்டுருக்குது தமிழில் தமிழில் அவர் வழிகளில் என்ன உங்கள் ரெண்டு பேரும் சொல்ல விரும்புகிறேன் என்ன பாருங்கள் உங்கள் வழியில் இல்லை அம்மா அப்பா வழியில் இல்லை சமுதாயத்தின் வழியில் இல்லை ஜாதிகளின் வழியில் இல்லை சம்பிரதாயம் அல்ல உங்கள் ரெண்டு பேருக்குமே தமிழ் புரியுது இதாங்க எங்கள் அம்மா பண்ணுவாங்க உங்கள் அம்மா பண்ணுவாங்க அவர் பண்ணுவாரா திரும்ப சொல்லுகிறேன் அவர்கள் வழிகளில் அல்ல அவர் வழியில் சத்தமா அவர்களா அவரா இன்னைக்கு நம்ம எது ரொம்ப ரொம்ப பெருசாக பெருசாக நினைக்கிறோம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க புரிஞ்சுதா அவர்கள் ஊரார் உலகம் சமுதாயம் ஜாதி நோ அவர்கள் சொல்லலாங்க அவர் என்னது சத்தமா அவர் இருந்தார்னா கவர் தானவர் புரியவே இல்லை அவர்கள் அல்ல திரும்ப சொல்றேன் அவர்களை நீங்க நம்பாதீங்க அவரை மட்டும் நம்புங்க திரும்ப சொல்ல அவர்கள் அவர்களின் ஆலோசனை அல்ல அவர் ஆலோசனை உங்க ரெண்டு அம்மாவுக்கும் சொல்றேன் ரெண்டு அம்மா இங்க இருக்கிறீங்க எங்க ஊர் அப்படித்தான் எங்க சம்பிரதாயம் அப்படித்தான் எங்க ஜாதி அப்படித்தான் அது ஆடி மாசம்தான் ஆவணி மாசம்தான் அது அவர் வழிகள் அவர்கள் வழிகள் ஆனா அவர் வழி வேற ஆடி மாதம் அவர்கள் வழிகள் ஆனால் புரட்டாசி மாதம் அவர் வழி இன்னைக்கு தான் முகூர்த்த கடைசி முகூர்த்த நாள் ரைட் இது எப்படி போனீங்கன்னு தெரில எனக்கு அவர் வழிகள் சத்தமாக சொல்லுங்க உங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறேன் இங்கே கல்யாணமே ஆடி மாதம் அமாவாசை நடந்துச்சு அவர்கள் வழியில் அல்ல அவர் வழி சொல்லுங்கள் அவர்கள் வழியில் அல்ல ஒரு பக்தன் இப்படி சொன்னார் கவனிங்க இப்படி சொன்னார் ஒரு மனிதனுடைய நடையை வைத்து சாரி இதயத்தை வைத்து நடை எடை போடலாமா தமிழ் புரியலையா இதயத்தை வைத்து நடை எடை போடலாம் இது புரியுது ஒரு மனிதனுடைய இதயத்தை வைத்து நடை எடை போடலாம் நடையை வைத்து இதயத்தை எடை போடலாம் எப்படி ஒன்றா செய்யுங்க தமிழ் புரியவோ இல்லையோ ஆங்கில சொல்ல விரும்புகிறேன் When your heart is joined, your feet will walk with Jesus. புரியுதா When you heart is joined with Jesus, your walk will be with Jesus. சொல்ல இதயம் அவரோடு இருந்தால் என்னுடைய நடமாட்டம் கூட அவரோடு இருக்கும் இதை அவரோடு இல்லை நடக்கை தமிழில் படிங்க தமிழில் முதல்ல பயந்து அப்புறம் நடந்து முதல்ல இதயம் அப்புறம் கால்கள் இதயம் எப்படி இருக்குது அப்படின்னா கால் போகும் புரிஞ்சா கண் போன போக்கிலே கால் போகிறது கண்ணதாசன் ஆனால் இன்னைக்கு இதயம் போன போக்கில் போகாதீங்க புரியுது உங்களுக்கு இதயம் போன போக்கில் இல்லை கடைசி சொல்ல விரும்புகிறேன் கவனிங்க உங்கள் இதயமும் உங்கள் நடைகளும் அவருக்கு சொந்தமாய் மாறணும் பயந்து எங்க
நடக்கிறது எங்க? காலில். அப்படி இருந்தீங்க நான் சொல்ல விரும்புகிறேன், திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வழிகள் அல்ல யாருடைய வழிகள். இல்லை ரெண்டு காரியம் நான் படிக்க விரும்புகிறேன், ரெண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, நீ கர்த்தருக்கு பயப்படும் போது சொல்றாரு, யுவர் ஃபிட் ஃபார் ஹோலி லைஃப். நீ பயந்தாலே பரிசுத்த வாழ்க்கை சொந்தமாயிடுமா? அவர் சொல்றாரு, யூ ஆர் ஃபிட் ஃபார் த ஹோலி லைஃப், யூ ஆர் ஃபிட் ஃபார் த இட்டர்னல் லைஃப். அவருக்கு பயப்படும் போதே நீ பரலோக வாழ்க்கை ஃபிட் ஆயிடுற. ஜிம்முக்கு போய் ஃபிட் ஆகிறது வேற, ஆனால் நடந்து ஃபிட் ஆகிறது வேற. ஆமீன் சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இதயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் சத்தமா நட. சரியா இல்லைன்னா பையன் போயிட்டு போயிட்டு வரான் சர்ச்சில் 10 தடவை, என்ன அர்த்தம்? இதயம் சரியில்லை. இல்லை இப்போ தண்ணி குடிக்க போகிறேன், நாங்கள் 3.5 மணி நேரம் பேச முடியும், நாங்கள் தண்ணி குடிக்கலாம், அவன் தண்ணி குடிக்கிறான். அப்போ அவன் சின்ன பையன். இதயம் சரியாக இருந்தால் நடைகள், நடிப்புக்கு அவர் ஆஸ்வதிக்கிறதில்ல, நடைகளுக்கு ஆஸ்வதிக்கிறார். புரிஞ்சா சரிதான். நடிப்புக்கல்ல பாக்கியம், எதற்கு பாக்கியம்? கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக கவனிங்க, நடக்கிறவன் தீமைக்கு பயப்படாது இருப்பானான். நடக்கிறவன், நீ நடக்கும்போது எல்லாம் அவர் பார்த்துப்பார். நீ யார் தெரியுமா? இவர் சைல்ட் ஆஃப் ஹாப்பி காட். யாரோட பிள்ளை? மகிழ்ச்சியின் தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகள். அப்போ அவர் மகிழ்ச்சியாக இருந்து உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துருவாரா? என்ன பாப்பா அப்படியா? நான் மகிழ்ச்சியாக இருந்து என் பிள்ளைங்கள்லாம் ஆழ வச்சிருவேனா? சும்மா தான் விட்டுருவாங்களா என்ன? ஏயா நீ நல்லா இருக்கிற, நீ மட்டும் ஏசி ரூமில் இருக்கிற, நான்லாம் என்ன சாகணுமா? ஐயோ சண்டை போட்டு என்னை பீஸ் பீஸ் ஆகிடுவாங்க. You are a child of happy God. And the happy God, and the happiness, உங்களை சேர்த்தே தருவார். வெரி சிம்பிள். என்னது? வார்த்தைக்கு, அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய உணர்ச்சிகளுக்கு, அவர் சொல்லும் சில சில காரியங்களுக்கு. உங்களுக்கு ஏற்புடையதல்லாவிட்டாலும் கீழ்ப்படியுங்கள். ஆங்கிலத்தில் பாக்கியவான், இங்கிலீஷில் ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லுங்க. Healthy life. இப்படி சொல்றார் அவரு. யூ வில் பி அவே ஃப்ரம் ஆல் தி அஃபென்சஸ். இப்படி சொல்றாரு, எல்லா குற்றங்களுக்கு நீங்களாக இருப்பீங்களா? உங்களை யார் சொன்னாலும் அவங்க தோத்துருவாங்க. அந்த பையன் சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை. ஏன்னா நீ கர்த்தருடைய நடக்கும்போது உங்களை யாருமே குற்றவாளின்னு சொல்லவே முடியாது. இதயம் யாரோடு? கர்த்தரோடு. நடையும் கர்த்தரோடு. சொல்லுங்க, இதயம் கர்த்தரோட, என் நடையும் இதயம் கர்த்தரோட. எப்படி இருக்கும் சத்தமா? இதையும் உலகத்தில் நடையும் புரியுதா? கிழிஞ்ச பேண்ட் போட்டுன்னு வரான், புரிய மாட்டேங்குது. என்னங்க இங்கே இங்கே இதில் இங்கே கிழிஞ்சி இங்கே கிழிஞ்சி? ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கலாம், உங்கள் பழைய துணிகளை இவளுக்கு தாருங்கள்னு போட்டிருக்கிறான். உங்கள் பழைய துணிகளை பாவம் இவளுக்கு தந்து இவளை இவர்களை காப்பாற்றுங்கள் போட்டிருக்கிறான். ஒருத்தன் ஒரு பொண்ணு கிழிஞ்சி ட்ரெஸ் போட்டுக்குது, அதில் கீழே போடுறது, உங்கள் பழைய துணிகளை இவளுக்கு தந்து இவள் உதவி செய்யுங்கள். கேவலமாக இல்லை? முதல்ல சொன்னேன், ஒரு 4 காரியம் சொன்னேன்ல. தி பியூட்டி, எது பியூட்டி? ஆர்டர். ரெண்டாவது எது? எது எது மகிமை? எது க்ளோரி? கண்டென்ட்மெண்ட். போதும், இது போதும். இங்க ஒரு இது போதும். இன்னைக்கு இந்த சமையல் போதும். கிரில் சிக்கன் வேண்டாம், அதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகணும். நேற்று 21 செத்துட்டாங்க, நேற்று சாப்பிட்டு. ரைட், வேண்டாம். கண்டென்ட்மெண்ட் புரியுதா உங்களுக்கு? அவர் தொண்டையில் கத்தி வைக்கணும். மூணா ஒன்று சொன்னேன், ஹாஸ்பிட்டாலிட்டி. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வேறு மாதிரி சொன்னேன் இல்லை, த க்ளோரி ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி, த க்ரௌன் ஆஃப் த ஹவுஸ் இஸ் காட்லினஸ். புரியுதா உங்களுக்கு? தெய்வ பக்தியாக இருங்க. நீ மகாராணி, நீ மகாராஜா.